தற்போதைய விலையை விட குறைந்த விலையில் எரிபொருள். எரிசக்தி அமைச்சின் அறிவிப்பு. பால்மா விலை குறைப்பு தொடர்பில் வெளியாகிய புதிய அறிவிப்பு. தொல்பொருள் திணைக்களத்தின் அதிகாரங்கள் பிக்குகளின் கைகளிலால். இதாக ஸ்தாபிக்கப்படவுள்ள அதிகார சபை. தோள இறக்குமதி தொடர்பில் அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வது தொடர்பில் விடுக்கப்பட்ட அறிவித்தல். புத்தரை காணவில்லை என முறைப்பாடு செய்த தமிழர். நாட்டினுள் தற்போதைய விலையை விட குறைந்த விலையில் எரிபொருளை விநியோகிக்க சில நிறுவனங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மேலும் கூறுகையில், நாட்டில் எரிபொருள் சந்தையில் பிரவேசிக்க அனுமதி வழங்கப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் தொழிற்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளன. குறித்த மூன்று நிறுவனங்களுடனான ஒப்பந்தம் கைச்சாத்திடல் எதிர்வரும் இரு மாதங்களுக்குள் நிறைவுறுத்தப்படும். தற்போதைய விலையை விட குறைந்த விலையில் அந்த நிறுவனங்களுக்கு நாட்டினுள் எரிபொருளை விநியோகிக்க வாய்ப்பு ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சீனாவின் சிபோக், ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் மற்றும் அமெரிக்காவின் ஆர்எம் ஃபாக்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 20 வருடங்களுக்கு நாட்டிற்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு, களஞ்சியப்படுத்துவதற்கு மற்றும் விநியோகிப்பதற்கு குறித்த நிறுவனங்களுக்கு அண்மையில் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. எதிர்வரும் சில மாதங்களில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை மேலும் குறையலாம் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் பால்மா விலை மேலும் குறையலாம் என பால்மா இறக்குமதியாளர் சங்கத்தின் உறுப்பினர் லக்ஷ்மண் வீரசூரிய தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் பால்மாவின் விலையும் குறைக்கப்பட்டதுடன் அதன்படி 400 கிராம் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா பொதியொன்றின் விலை 80 ரூபாயால் குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட 400 கிராம் பால்மா பொதி 1120 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதுடன் 1 கிலோ பால்மாவின் விலை 3100 ரூபாவிலிருந்து 200 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொல்பொருள் திணைக்களம் தங்கள் அதிகாரங்களை பௌத்த பிக்குகளுக்கு கொடுத்துள்ளதா என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் இரா சாணக்கியன் ஆகியோர் திருகோணமலை புல்மொட்டை பகுதிக்கு சென்று விஜயம் செய்திருந்தனர். இதன்போது ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், திருகோணமலை புல்வோட்டையில் பிக்குவின் அட்டகாசங்கள் குறித்து கடந்த சில வாரங்களாக ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதனைத் தொடர்ந்து இப்பிரதேச மக்கள் இப்பிரதேசத்திற்கு விஜயம் செய்து தங்களுக்கு ஆதரவாக அரசியல்வாதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கூறுவதற்கு நீங்களும் வர வேண்டும் என கோரிக்கை விடுத்ததற்கு இணங்க இன்று நாம் இங்கு விஜயத்தை மேற்கொண்டோம். சில நேரங்களில் பிக்குகள் நேரடியாக புல்மோட்டை மக்களிடம் வந்து கை துப்பாக்கிகளை கொண்டு அச்சுறுத்தி விடுவதும் மிரட்டுவதும் மற்றும் கற்களை போடுவது போன்ற சம்பவங்கள் இடம்பெறுகிறது. வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் அதிகளவில் வாழும் அனைத்து பிரதேசங்களிலுமே இதுபோன்ற விடயங்களை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் இவ்விடயங்களுக்கு எதிராக போராட்டங்களை செய்திருக்கின்றோம் என்று இராசமாணக்கம் சாணக்கியன் இதன்போது தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான ஒளிபரப்பு அதிகார சபையொன்றை ஸ்தாபிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் ஒளிபரப்பு ஆணையம் அமைப்பதற்கான மசோதாவை சமர்ப்பிப்பதற்கான வரைவை தயாரிப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இது அனைத்து ஊடகங்களுக்கும் பொருந்தும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சோளத்தை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் பயிரிடப்பட்ட சோளத்தின் இருப்புகளை உடனடியாக விடுவிக்குமாறு விவசாய அமைச்சு விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் சோளத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் மீண்டும் சோளத்தை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. சோளத்தின் விலை அதிகரிக்கலாம் என எதிர்பார்த்து சில விவசாயிகள் சோளத்தை கையிருப்பில் வைத்திருந்தாலும் சோளத்தை இறக்குமதி செய்தால் விலை குறைய வாய்ப்புகள் உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. எனவே கையிருப்பில் உள்ள சோளத்தை விற்பனை செய்யுமாறு விவசாய அமைச்சு விவசாயிகளை கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் இன்று குடிவரவு குடியகல்வு திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்களை நாளை நண்பகல் 12 மணிக்கு முன்னர் குடியரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு வருகை தந்து தமது விண்ணப்பங்களை ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த புத்தரை காணவில்லை என அப்பகுதியில் தற்பொழுது வசித்து வரும் தமிழர் ஒருவர் பொலிசில் முறைப்பாடு செய்துள்ளார். வவுனியா செட்டிக்குளம் பழைய புகழிய நிலையத்திற்கு முன்பதாக 9ஆம் தேதி புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அது அன்று மாலையே அகற்றப்பட்டிருந்ததுடன் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று குறித்த நபர் தானே தனது காணியில் புத்தர் சிலையை வைத்ததாகவும் அதனை காணவில்லை எனவும் செட்டிக்குளம் பொலிசில் முறையிட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த 22ஆம் தேதி ஆண்டு கால பகுதியில் நோர்வேயிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து நொச்சியாகம பகுதியைச் சேர்ந்த பெரும்பான்மையின பெண் ஒருவரை திருமணம் செய்ததுடன் கடந்த பிப்ரவரி மாதம் அளவில் செட்டிக்குளத்திற்கு வந்து தங்கியுள்ளார். இந்த நிலையிலேயே குறித்த புத்தர் சிலையை அவர் தனது காணிக்கு முன்னால் உள்ள அரச காணியில் வைத்துள்ளார்.
இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் செட்டிக்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொல்பொருள் திணைக்களத்தின் அதிகாரங்கள் பிக்குகளின் கைகளினால் இதாக ஸ்தாபிக்கப்படவுள்ள அதிகார சபை. தோள இறக்குமதி தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. கடவுச் சீட்டுகளை பெற்றுக்கொள்வது தொடர்பில் விடுக்கப்பட்ட அறிவித்தல். புத்தரை காணவில்லை என முறைப்பாடு செய்த தமிழர்.